புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இதில் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதன் காரணமாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். 4 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.